அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/9/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மகா சங்கடகர சதுர்த்தி விரத நாள். ஆவடி மாதத்திலே வருகின்ற இந்த அற்புதமான மகா சங்கடக சதுர்த்தி நாளிலே விநாயகரை வழிபட வாழ்விலே எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் உள்ளது. கிரகப்பிரவேசம் என்று சொல்லப்படுகின்ற குடிபுகுதல், திருமணங்கள், நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விநாயகப் பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைப்பதற்கு நாங்கள் மனமாற உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம், ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்று அதிகாலை 1:42 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. இன்று மாலை 4:24 வரை ரேவதி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இன்று காலை 6:04 வரை மரண யோகம் உள்ளது. அதன் பின்னர் மாலை 4:24 வரை அமிர்த யோகம் உள்ள நாளாகவும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரையும் மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3:00 முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய திறமை வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. உங்களுடைய திறமையை 4 பேர் மதிக்கின்ற மாதிரி இன்று நடந்து கொள்வீர்கள். நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயிகள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பூ வியாபாரம், பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போன்று பெரியவர்கள் முதியவர்கள், உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாளாக இந்த நாள் உள்ளது. வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள், வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள், வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே சில மனக்குழப்பங்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகளின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். அதே போன்று அரசு ஊழியர்களுக்கு சக ஊழியர்களிடமிருந்து சில நெருக்கடிகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக காலபைரவர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. அதிகாரிகளின் பாராட்டுக்குள்ளாகுவீர்கள். நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்கள், சிட் ஃபண்ட் நடத்துபவர்கள், ஃபைனான்ஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். முதலீட்டாளர்களுக்கு பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள்.
புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விஐபிக்களின் தொடர்புகளால் நன்மைகள் உள்ள நாளாக உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பண வரவு உண்டு. சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக, மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. கடக ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத்தவர்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளால், பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக பெருகும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகி அம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. புதிதாக வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் அல்லது நெருக்கடிகள் வர வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துறை மற்றும் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். மாணவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேய பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ப்ரௌன் நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் செலவுகள் வரும். விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண வரவு வந்தாலும் செலவுகளும் வரும். மாலை நேரத்தின் பின்னர் காவல்துறையினர், இராணுவத்தினர், ஏர்ஃபோர்ஸ், நேவி போன்றவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பூ வியாபாரம், பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பிகாம் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வீட்டுக்கடன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக மாரி அம்மன் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கட்சி தலைமையிடமிருந்து நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள்.
சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக காளியம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே முன்னேற்றம் காண்பீர்கள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் மற்றும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே PR எக்ஸ்டென்ஷன் மற்றும் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குரியர் சர்வீஸ் நடத்துபவர்களுக்கு அற்புதமான நாள். டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கல்வி கடனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, சுகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. உங்கள் காதலை இரு வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக உள்ளது. கேட்ரிங் நடத்துபவர்களுக்கு சில சிக்கல்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. மகர ராசி என்பர்களை, கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்துபவர்கள், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வரும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. பெரியவர்கள், முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. தந்தை வழி உறவுகளுடன் சில மன சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் வரும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே சில சண்டைகள், சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாக உள்ளது. IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் குழந்தை சுழங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேய பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 1 உள்ளது. கும்பராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஜிம், சலூன் மற்றும் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் தேடி வரும். காவல்துறையினருக்கு அற்புதமான நாள், பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் ஆட்டோமொபைல் ஷோரூம் நடத்துபவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. மீன ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு.
குறிப்பாக இன்று அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். மின்சாரம் மற்றும் ரயில்வே துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஏர்போர்ட், ஏர்லைன்ஸ் மற்றும் ஹார்பரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் தேடி வரும். மாலை நேரத்தின் பின்னர் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வர வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக குருவாயூரப்பன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் தருகின்ற நாளாகவும் இருக்க, எல்லாம் வல்ல அங்காள பரமேஸ்வரி அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.